மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு ஏறத்தாழ 74 எலிக்காய்ச்சல் நோயால் பீடிக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்ட நோயாளர்கள் சிகிச்சை பெற்றுள்ளார்கள். முக்கியமாக இந்த எலிக்காய்ச்சல் நோய் வயல்களில் வேலை செய்கின்ற விவசாயிகளை பெருமளவு பாதிக்கின்றது. மிகவும் அவதானமாக எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வெள்ள நீர் மாசுபடுத்தப்பட்ட குடிநீரை பாவித்தவர்கள் அல்லது வெள்ள நீரில் குளித்தவர்கள் தங்களுக்கு காய்ச்சல், தலையடி, கண் சிவத்தல், சிறுநீர் மஞ்சள் நிறத்தில் போதல், உடல் நோய், அசாதாரணமான களைப்பு போன்ற நோய் அறிகுறிகள் தென்படும் இடத்து அண்மையில் உள்ள வைத்தியரை நாடி போதிய அளவு ஆலோசனை பெற்று உடனடியாக எலிக்காய்ச்சல் நோய் சம்பந்தமான பரிசோதனைகளையும் அதற்கான சிகிச்சைகளையும் உடனடியாக பெறுவது உங்களுடைய உயிரை காத்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். ஏனென்று கேட்டால் எங்களுடைய மாவட்டத்தில் இந்த நோயின் தாக்கம் எந்த நேரமும் பெரிய அளவில் மாறுவதற்குரிய சாத்தியக்கூறு இருக்கின்றது. ஆகவே பொதுமக்களை எலிக்காய்ச்சல் நோய் தொடர்பாக விழிப்புணர்வுடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.